ஹாய் எவ்ரிவன், மூன்று விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூன்று விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். மூணு நியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். சரி, ஓகே, முதல் விஷயத்தை ஆரம்பிக்கலாம். மூணு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன், ரொம்ப இழுத்து அடிச்சுக்கிட்டுலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு மூணு நிமிஷம் வீடியோவாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 50 மில்லியன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 50 மில்லியன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ கொரோனா வந்து தேவைப்பட்டிருக்கோம், அவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அப்போ எவ்வளோ கொரோனா வந்து தேவைப்பட்டிருக்கோம், இது வந்து நிறைய பேர் யோசித்து பார்த்துருப்பீங்க. யோசித்து பார்க்காட்டாலும் சரி, இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் ஈஸியாக சொல்லிடலாம்ல. ஒரு டீஸ்பூனு, அதாவது ஒரு தீத்தூள் இருக்குல்ல, தீத்தூள், அதாவது ஒரு டீஸ்பூனு, அவ்வளோ அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து தேவைப்பட்டிருக்குமா? அவ்வளோ அளவுக்கு இருந்தால் 50 மில்லியன், அந்த டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லியன் மக்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது விஷயம், செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு, அதாவது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் இப்போ ஆரம்பித்து முடிஞ்சிருக்கு. அதிபர் தேர்தல் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்போட மண்டையில் இருக்கும் பார்த்திங்கன்னா முடி, அந்த முடி என்ன கலரில் இருந்துச்சுன்னா மஞ்சள் கலரில் இருந்துச்சு. அதிபர் தேர்தல் வந்து அப்புறம் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து தோற்று போயிட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தோற்றக்கப்புறம் வந்து அவரோட தலைமுடி வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலரில், பிக்சர்லாம் வந்து போட்டு தான் காமிப்பேன், ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தலைமுடி வந்து இருக்குது. ஏன் தலைவர் வந்து அந்த கலரை வந்து மாற்றிட்டாருன்னு தெரியலை. அந்த கலர், அதாவது மஞ்சள் கலரில் இருந்ததை ஒயிட் கலரில் வந்து மாற்றியிருக்காரு. அதுக்கு எவ்வளோ செலவு, அதாவது எவ்வளோ செலவு ஆச்சுன்னா $70,000, அது இந்தியா மதிப்பு படி எவ்வளோ ரூபான்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியலை, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். $70,000 அப்படின்னா கொஞ்சம் கூட தான் இருக்கும். அவ்வளோ ரூபா கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து தலைமுடியை வந்து மாற்றியிருக்காரு கலவரை. மூன்றாவது விஷயம், தேர்டு நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் நாயோட வெளியே வந்து நடக்கக்கூடாது, நாயோட நடமாடக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. எந்த நாடுனா தென் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஸ்திரேலியா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாக்டவுன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குளிரான இடங்கள் இப்போ வந்து நிறையா நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இரண்டாம் கட்டம் கொரோனா வந்து பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி லாக்டவுன்லாம் போட்டுட்டாங்க. அதை மாதிரி ஆஸ்திரேலியாவில், தென் ஆஸ்திரேலியா, அதாவது சவுத் ஆஸ்திரேலியா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க இரண்டாவது முறையாக. அந்த லாக்டவுனில் வந்து மனிதர்களும் வெளியே வந்து நடமாடக்கூடாது, நாயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நடமாடக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஒரு வீடியோ வரும், பாருங்கள் அந்த வீடியோவை. மூன்று விஷயங்களை சொல்லணும்னு நினச்சிட்டேன். பாய் பாய். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதிரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.